ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் கேட்கப்படுற தாவரங்களோட அடி, இலை, கொழுந்து, அதோட வகைகள்லாம் பற்றி பார்க்க போகிறோம். என்ன இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேட்டுகிட்டே இருக்காங்க, நெல்லோட அடிப்பகுதி என்னன்னு சொல்லுவாங்க, தாளா, தண்டா, கோலா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எதுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எழுதிடலாம். ஸோ லெவன்த் ஸ்டாண்டர்டுக்கு வரப்போகிற டிடிடி எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி, டெட்டு எல்லாருக்குமே வந்து இது வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஃபஸ்ட்டு நம்ம அடிவகை பார்க்கலாம். அடிவகை அப்படின்னா ஒரு ஒரு செடியோட அடிபாகம், அதாவது வேர் கிடையாது, வேருக்கு மேலே நமக்கு கண்ணுக்கு தெரிகிற பாகம் தான் வந்து அடிபாகம். இதோட நெல் கேழ்வரகுலாம் பார்த்தீங்கன்னா அதோட அடிவகையோட பேர் வந்து தால். கீரைத்தண்டு, வாழைத்தண்டு அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதனால இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கீரைத்தண்டு, வாழைத்தண்டு, அதோட அடி தான் வந்து தண்டுன்னு சொல்கிறாங்க. மிளகாய் செடி, நெட்டி, இவங்களுக்குலாம் வந்து அந்த அடிபாகத்தை வந்து கோல் அப்படின்னு சொல்லுவாங்களாம். குத்துச்செடி, புதர் மாதிரி வளர்கிற செடிக்கெல்லாம் வந்து தூறு தான், அந்த தண்டையே தூறு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அதுக்கு அந்த இதுவே வெளியே தெரியாது, அந்த அடியே தெரியாது, தூறு தான் அதோட பேர். தட்டுனாலும் தட்டைனாலும் ஒன்று தான், கம்பந்தட்டை, சோளந்தட்டை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை ஸோ கம்பு, சோளம்லாம் கேட்டாங்கன்னா அதுக்கு பேர் வந்து நம்ம தட்டைன்னு சொல்லணும். அடிபாகத்தை கரும்பின் அடி மட்டும் களி அதோட பேர். கரும்பின் அடியின் பெயர் என்னன்னு கண்டிப்பாக கேட்கலாம், ஏன்னா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது வரைக்கும் இருந்த எல்லா பேரும் நம்ம பார்த்த மாதிரி இருக்குது, ஆனால் கரும்பு மட்டும் வித்தியாசமாக இருக்குது. கரும்பின் அடியோட பேர் வந்து களி. புளிய மரம், வேப்பமரம், புளியோட அது வந்து அடின்னு தான் சொல்லுவாங்க. புளிய மரத்தடி, வேப்ப மரத்தடின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அது அடியோட பேர் அடி தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இலை வகைகள். புளி, வேம்பு இவங்கெல்லாம் இலை வந்து இலைன்னு தான் சொல்லுவாங்க. நெல், புல், இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிறது வந்து அதை நம்ம அடியில் பார்த்தோம்ல, அதே தான் அதோட இலை தான் அந்த தாள், தாள்னு தான் சொல்லுவாங்க. சோளம், கம்பு இதெல்லாம் வந்து தோகை அப்படின்னு சொல்லுவாங்க. சோளத்தில், கம்பில், மேலே இருக்கிறதுல வந்து தோகைன்னு சொல்லுவாங்க. அந்த இலையோட பேர் வந்து தோகை. தென்னமரம், பனைமரம் அதெல்லாம் வந்து ஓலைன்னு சொல்லுவாங்க. தென்னை ஓலை, பனை ஓலைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது அந்த இலையோட அந்த இலைகளை வந்து ஓலைன்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ இந்த இலைகள் காஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்க்கலாம். காஞ்ச இலைகள் இருக்குல்ல, புளி வேம்போட இலைகள் வந்து காஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து சருகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி இந்த தாள், தோகை இவங்கெல்லாம் காஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு பேர் வந்து சண்டு. காய்ந்த தாளும் தோகையும் சேர்ந்து அதுக்கு வந்து என்ன பேருனா சண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த க்வெஸ்சன் வந்து புக் பேக்கில் கூட இருக்கு, சண்டும் சருகும் அப்படின்னா எந்த குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சருகுன்றது வந்து காஞ்ச இலையை குறிக்குது, சண்டுன்றது வந்து காய்ந்த தாளும் தோகையும், தாள் தோகை காஞ்சதுதான் வந்து சண்டு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொழுந்து வகை பார்க்கலாம். கொழுந்து, கொழுந்து வகைன்னா நுனிப்பகுதி. இப்போ ஒரு செடி வளர்ந்து வரணும்னா அந்த ஃபர்ஸ்ட்டு வரும்போது அந்த நுனியில் வரும்ல, அதுதான் வந்து கொழுந்து, கொழுந்து விட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. துளிர்னாலும் தளிர்னாலும் ஒரே அர்த்தம் தான். நெல், புல்லுலாம் வளரும் போது தளிர் விட்டுருக்கு, துளிர் விட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொழுந்து, அந்த நுனிப்பகுதியோட பேர் வந்து நெல்லோட கொழுந்தோட பேர் என்னென்னா தளிர் அப்படின்னு சொல்லுங்க. இதே இது புளி, வேம்பு அப்படின்னு சொன்னால் அதை கொழுந்துன்னு சொல்லுவாங்க, முறின்னு கூட சொல்கிறாங்க. முறி, கொழுந்துன்னு ரெண்டு பேர் இருக்குது புளி வேம்பு மரத்துக்கெலாம். இதே இது வந்து சோளம், தென்னமரம், பனைமரம் இவங்களுக்குலாம் வந்து குறுத்து விட்டுருக்குன்னு சொல்லுவாங்க. குறுத்து தான் அதோட நுனிப்பகுதியோட பேர். கரும்புக்கு மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான நேம் இருக்குது. கரும்புக்கு வந்து கரும்போட நுனிப்பகுதி வந்து கொழுந்தாடை அப்படின்னு சொல்லுவாங்களாம். கொழுந்தாடை அப்படின்றத வந்து கரும்போட நுனிப்பகுதி. ஏற்கனவே அடியில் கூட பார்த்தோம், கரும்பின் அடிக்கு வந்து களின்னு பேர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இளம் பயிர் வகை. இளம் பயிர்னா அந்த சின்ன செடி, நம்ம நர்சரியிலெல்லாம் வாங்குறோம்ல சின்னதாக, அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு நம்ம பெருசாக வளர்த்துக்கலாம். அந்த குட்டியாக இருக்கும் போது அந்த பருவம் தான் இளம் பயிர் வகை. இதை வந்து நெல், கத்தரியெல்லாம் வந்து நாற்றுன்னு சொல்லுவாங்க. நாற்று நட்டு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க நெல்லை வந்து பிரித்து வைக்கும் போது. மாமரம், புளிய மரம், வாழை மரம்லாம் கன்று, மாங்கன்று, புளியங்கன்று, வாழை கன்றுன்னு சொல்லுவாங்க. கன்று அந்த சின்ன செடிக்கு பேர் வந்து கன்று. பிள்ளை அப்படின்னா வந்து தென்னம்பிள்ளை. சின்னதாக தென்னமரம் இருக்கும்போது அதை வந்து நாற்றுனோ இதுன்னோ சொல்ல மாட்டாங்க, தென்னம்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஸோ தென்னையோட இளம்பெயர் வந்து பிள்ளை தான். இது பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. விழாவின் இளநிலை வந்து குட்டின்னு சொல்லுவாங்களாம். இப்போ விழாவின் இளநிலை என்னது, குட்டியாக, குருத்தா, பிள்ளையாக, நாச்சானா, யாருமே குட்டி நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம குட்டின்றது அனிமலுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் இளம் பயிர் வகையில் விழாவோட இளநிலை பேர் வந்து குட்டி தான். மடலி, வடலி அப்படின்னா ஒன்று தான். இது வந்து பனை மரத்தோட இளநிலை, அதுதான் வந்து மடலி இல்லை வடலி அப்படின்னு சொல்கிறாங்க. இதேமாதிரி சோளம், நெல் அதெல்லாம் வந்து பைங்கூல் அப்படின்னு சொல்கிறாங்க. பைங்கூல், நெல்லை வந்து நாச்சு நடுறோன்னு சொல்லலாம், சோளம் வந்து கண்டிப்பாக பைங்கூல் அப்படின்னு சொல்லணும். ஸோ ரெண்டு ஆப்ஷனுமே கரெக்டு தான் நெல்லுக்கு. மணிவகை, அது அந்த
மணி வகைனா அந்த தானியத்தோட வகைகள் வந்து என்ன பேர் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து நெல், நிறைய நெல் வந்து நம்ம எடுக்கிறோம், தானியத்தை கையில் எடுக்கணும்னா அது வந்து கூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி புல், கம்பு வரணும்னா நிறைய கம்பு நம்ம கையில் எடுக்கிறோன்னா அந்த தானியத்தோட பேர் வந்து கூலம் தான். இது அவரை, உளுந்து, அதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற தானியம் வந்து பயிறு, பயிறு வகை அது. வேர்க்கடலை, கொண்டை கடலை எல்லாம் நம்ம கடலைன்னு சொல்லுவோம். அதை நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இது ஈஸியாக எழுதிடலாம். இதே கத்தரி, மிளகாய், அதுக்கெல்லாம் வந்து அதோட மணி வந்து விதை தான், விதைன்னு தான் சொல்லணும் அதை. இதே இது புளி, புளியிலேருந்து கிடைக்கிற அந்த தானியம் வந்து கால் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி காஞ்சிரை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. காஞ்சிரைன்றது வந்து ஒரு நச்சு மரமாக, நச்சு மரத்தோட அந்த மணி வகையை தான் வந்து கால் அப்படின்னு சொல்கிறாங்க. வேம்பு, ஆமணக்கு, இதெல்லாம் வந்து முத்து, வேப்ப முத்து பிறக்கிறோம் அப்படின்னு வந்து ஊரில் சொல்லுவாங்க. அது வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க முன்னாடி காலத்துலலாம். வேம்புலேருந்து கிடைக்கிற மணி வகை வந்து முத்து. அதே மாதிரி ஆமணக்கு கூட அது வந்து முத்து தான் அதோட மணி வகைகள். மாங்கொட்டை போட்டால் முளைச்சிரும்னு சொல்கிறாங்களா, மாங்கொட்டை, பனங்கொட்டை தான் வந்து அதோட தானியத்தோட வகை. தேங்காய் வந்து நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதோட தென்னையோட வித்து தான் வந்து நமக்கு வந்து தேங்காய் கிடைக்கிறது. மூதிரை அப்படின்றது அவரை, துவரை. அவரை வந்து பயிரலையும் சொல்கிறாங்க, முதிரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டான ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட்டு பிஞ்சு வகை. ஸோ செடி வளர்ந்தப்புறம் அந்த அதுலேருந்து வரப்போகிற அந்த ஃப்ரூட்டோட ஃபஸ்ட்டு பிஞ்சு வரல பூவோடு சேர்ந்து, அதுதான் பிஞ்சு வகை. பூம் பிஞ்சு அப்படின்றது என்னென்னா அந்த பூவோடு ஃபஸ்ட்டு வர்ற இளம் பிஞ்சு தான் வந்து பூம் பிஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பிஞ்சு, அந்த பூ மறைஞ்சி ஃபுல்லாக அந்த பிஞ்சு ஆனதுக்கப்புறம் அது வந்து இளம் காய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இளம் காய் பற்றி தான் இதில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மாம் பிஞ்சியோட பேர் என்ன, மாமரத்தில் வர அந்த மாம் மலத்தோட அந்த சின்னது மாம் பிஞ்சுன்னு சொல்லலாம், அதோட பேர் வந்து வடு. இது மாதிரி பலாமரத்தில் வர பலா பிஞ்சியோட பேர் வந்து மூசு. எல் பிஞ்சியோட பேர் வந்து கவ்வை, கவ்வைன்னு சொல்லுவாங்களாம் எல் பிஞ்சு. தென்னை மரம், பனைமரத்தெல்லாம் வந்து குறும்பைன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம் குறும்பை அப்படின்னு. தென்னைப்பனை வந்து குறும்பைன்னு சொல்லுவாங்க பிஞ்சில். முச்சாத தேங்காய், அதை வந்து நம்ம இளநீர் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம நல்லாவே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது. இளம் பாக்கோட பேர் வந்து நுலாய். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஏன்னா வித்தியாசமாக இருக்கிறது தான் நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. இளம் பாக்கு நுலாயின்னு சொல்லுவாங்களாம். இளம் நெல், ஸ்டார்டிங்கில் வர்ற அந்த இளம் நெல்லோட பேர் வந்து கருக்கள். வாழை பிஞ்சு, வாழை வந்து நல்லா முத்துறதுக்கு முன்னாடி வந்து அதை வந்து கச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழைப்பிஞ்சோட பேர் தான் வந்து கச்சல் ஆக்சுவலாக. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது குலை வகை. ஸோ மொத்தமாக நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அவரை, துவரையில் வந்து கொத்து கொத்தாக தான் இருக்கும், அதை வந்து கொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. கொடி, முந்திரி, அதெல்லாம் வந்து குலை, குலைன்னா அது குலைன்னு தான் சொல்கிறாங்க. வாழை மரம் வந்து நமக்கு நல்லாவே தெரிஞ்சது, வாழை தாறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாழைக்கு வந்து அந்த குலையோட பேர் தாறு தான். அந்த தாறுல நிறைய சீப்பு சீப்பாக இருக்குல்ல, அந்த தாட்சோட பகுதி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சீப்பு அப்படின்னு சொல்லணும். ஸோ வாழை மரத்தில் வந்து அந்த குலையோட பேர் தாறு, தாறு வந்து எப்படி இருக்கும்னா சீப்பு சீப்பாக இருக்கும். ஸோ தாட்சின் பகுதி வந்து என்னன்னு கேட்டாங்கன்னா சீப்புன்னு எழுதுங்க. கேழ்வரகு, சோளம், இவங்களோட குலை வகையை வந்து கதிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அழகுனாலும் குரல்னாலும் ஒரே இதை தான் குறிக்குது. நெல் திணை அப்படின்லாம் மொத்தமாக அந்த நெல் ஃபுல்லாக நிறைய ஒரே இடத்துல இருக்கும்ல, அது பேர் வந்து அழகுன்னு சொல்லுவாங்களாம், குரல்னு சொல்லுவாங்களாம். இதுதான் குலை வகைகளோட பெயர்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.